எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டார். அதாவது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுக வந்து 2019 மக்களவைத் தேர்தலில் 30% ஓட்டு தான் எடுத்தது. இப்படி தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க வந்து உடஞ்சிருக்க கூடாது. ஒற்றை தலைமைன்னா வந்துருமா, அது என்ன கூத்து? ஜெயலலிதா ஒற்றை தலைமையில் இருந்தே தோத்தாங்க. பின்னாடி அண்ணாமலைக்கு வாளாட்டு, அண்ணாமலைக்கு துண்டை பிடிச்சிக்கிட்டு மோடியை பார்க்கறதுக்கு பரிதாபமாக நிற்குது. ஐயா இதுதானே ஐயா உண்மைங்கிறத நம்ம சொல்றேன். அவங்க வந்து கோபப்படுறாங்க, வரக்கூடிய நிர்பலத்தை எல்லாம் நம்மளை திட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். நம் தமிழ் பார்வையாளர்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். ஆனால் வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். வணக்கம் கிறிஸ்டபர் தாஸ். நம் தமிழ் வலையொலி நண்பர்களுடன் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். முதலில் பிரதான எதிர்கட்சியான ஆளும் அதிமுக, அதிமுகவோட விஷயங்கள் வந்து நாலூறு மேனியும் பொழுதொரு வனவுமாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள், குறிப்பாக அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் நீதிமன்றத்தின் உத்தரவு, அதன் பிறகும் கூட நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் ஓபிஎஸ். என்ன ஆக போகுது சார் அதிமுக? அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டார், அவசரப்பட்டிருக்கக்கூடாது. அதாவது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுக வந்து 2019 மக்களவைத் தேர்தலில் 30% ஓட்டு தான் எடுத்தது. ஒரே ஒரு சீட்டு, அதுவும் பன்னீர்க்க மகன்தான் ஜெயித்தார். அடுத்து மக்களவைத் தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்னாடி ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சி என்னென்னா 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்தது. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் இவங்க பார்லிமெண்ட்லேருந்து ப்ளஸ் ஆனாங்க. அடுத்தால தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு பண்ணி கொடுத்தது, அதாவது உறுதிப்படுத்தி கொடுத்தது. அடுத்து கருப்பர் கூட்டம், வேலையாத்திரை, எல்லாத்துக்கும் மேலே மத்திய அரசோட ஒரு பாராமுகத்தால் 15 கோடி, 10 கோடி, 60 கோடின்லாம் செலவழித்து ஒரு 40% ஓட்டு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்துட்டு, கருப்பர் கூட்டம் வேலையாத்திரை எல்லாமே சேர்ந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி. ஆனால் மக்களவைத் தேர்தல் ரொம்ப சிக்கலான இடம். அந்த இடத்துல நம்ம இரட்டை தலைமை சந்திக்க போகும்போது உள்ள 40% வந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தான். அதற்கு பிறகு மாவட்ட உள்ளாட்சி தேர்தலையும் தோல்வி தான், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் தோல்வி தான். இப்படி தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க வந்து உடஞ்சிருக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கிறார், ஒற்றை தலைமைன்னு வராங்க. ஒற்றை தலைமைன்னா வந்துருமா, அது என்ன கூத்து? ஜெயலலிதா ஒற்றை தலைமையில் இருந்தே தோத்தாங்க. ஜெயலலிதா ஒற்றை தலைமையில் இருந்தே இந்த இவங்க ரெட்டை தலைமையில் எடுத்த ஓட்டை எடுக்கலை. அப்போ ரெட்டை தலைமையில் இருந்துக்கிட்டே ஜெயலலிதா 2001 ஜெயலலிதா வந்து 2011 முயற்சி பண்ணது மாதிரி ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு 26 அவங்க முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னோட அபகரிக்கும் முயற்சியாட்டும் தனக்கே எல்லாம் வேணுங்கிற ஒரு சூழ்நிலையிலும், ஒருவேளையில் ரெட்டை தலைமைனு போனால் தன்னை சீஃப் மினிஸ்டராட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் போயிடுவாங்களோங்கிற அச்சத்திலையும் வந்து ஒற்றை தலைமைக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ தோத்து போன அணியில் பிளவு, அப்போ மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி பிளவு. அப்போ மக்களவைத் தேர்தல் எதற்கு பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி? ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக, ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு மக்களவைத் தேர்தலை பயன்படுத்துகிறாரு. மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமைக்கு சீட்டு வந்தா என்ன போனா என்ன, இது விவரமான மோடி லாயலிஸ்டான அவர்சர்களுக்கெல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டில் மோடிக்கு கொஞ்சம் சீட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியுது. இப்போ ஏன் உடைக்கிறாருன்னா, மக்களவைத் தேர்தல் எப்படி போனா என்னன்னு நினச்சி உடைக்கிறாரு. இது மோடிக்கும் தெரியுது, அமித்ஷாவுக்கும் தெரியுது. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இது தெரிஞ்சனால தான் எடப்பாடியை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனாப்புல மோடி. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு 3% பலம் உள்ள, 4 MLA உள்ள ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கு முன்னாடி 10-11 அத்தோடு இவரும் ஒன்றாட்டு அவருக்கு வாழை பிடிச்சிக்கிட்டு மோடியை பார்க்கக்கூடிய அளவுக்கு மோடி இவரை ட்ரீட் பண்ணுறாரு. இவர் மக்கள் தலைவராக மோடி ட்ரீட் பண்ணல. இதைத்தான் கே பி முனிசாமி ஐயாவுக்கு நான் சொல்கிறேன். ஐயா இதுதானே ஐயா உண்மைங்கிறத நம்ம சொல்கிறேன். அவங்க வந்து கோபப்படுறாங்க, வரக்கூடிய நிர்பலத்தெல்லாம் நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன்.
என்னோட நண்பர் தான் அவர். பட் யதார்த்தம் கேபி மூணு சாமி உங்களை திட்டிகிட்டு இருக்காரு, அப்போ நிருபர்கள்ட்ட நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. நம்ம வந்து பொய்யா சொல்லலையே, உண்மையை தானே சொன்னோம். இப்போ கே பி முனுசாமியை பற்றி சொல்லும்போது கூட அவர் வந்து பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லது சாணாங்கன்னு அன்னைக்கு சசிகலாவுக்கு எதிராக போல்டாக பேசினவர் முனுசாமிங்கிற நம்ம உண்மையை தானே அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எடப்பாடியோட பொசிஷன் அமித்ஷா பார்க்க போதும் பெரிய இது இல்லை. இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அவங்க, ஒன்று ஒன்றா இருந்துமே ஒன்று வரலையா, நீங்கள் தனியாக போய் நீங்கள் எங்களுக்கு 15 MP சீட்டு தந்தாலும் ஜெயிக்குன்னு என்ன கேரண்டியாக இருக்குது, 19 ஒரு சீட்டு தான் ஜெயித்து, அதுவும் பன்னீர்செல்வம் பையன் மட்டும்தான் ஜெயித்தாப்புல, அப்புறம் தோத்துட்டு இருக்கிறோம், கெமிஸ்ட்ரியை காலி பண்ணிக்கிட்டு உடச்சிக்கிட்டு 15 எங்களுக்கு தந்தாலும் எடப்பாடி கொடுத்தாலும் ஜெயிக்குன்னு என்ன கேரண்டி இருக்குங்கிறது தான் அமித்ஷாவோட ஒரு பார்வையாக இருக்குது. அந்த பார்வை நடந்த பிறகு எடப்பாடி சைடுலேருந்து மூவே இல்லை, கே பி முனுசாமி மட்டும் அவங்க கட்சி நீக்கப்பட்டவர்னு வைத்தியலிங்கத்தை சொல்கிறாரே தவிர, மற்றபடி எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து அதிமுக பிளவு சொந்தமாக எந்த மூவுமே இல்லை. டைரெக்டாக அவங்க மூவ் எடுத்துடலாம், சிம்பல் வருது போகுது, நாங்கள் லீடர் நிற்போம், நான் சேவலில் தான் ஜெயித்தேன், ரெட்டையிலையில் தோத்தேன்னு ஒரு போல்டு டிசிஷன் எடுத்து போனோம், அதுவும் போக முடியாமல் இருதலை கொள்ளி ஏற்பாட்டு விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் அதிமுக அரசியலில் எடப்பாடி வந்து ஆப்போசிட் குரங்குன்னு கூட சொல்லிக்கலாம், என்ன செய்யணும் தெரியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்ட பிறகு இவங்க வந்து பன்னீரை நீக்கி ஒற்றை தலைமையாக போய் பெருசாக சாதிப்பான்னா ஒற்றை தலைமைக்கு லட்சணம் பாஜக மாநில தலைவருக்கு பின்னாடி பரிதாபமாக மோடியை பார்க்குறதாயா ஒற்றை தலைமைக்கு லட்சணம், அதான் சொன்னேன். ரெட்டை தலைமை ரெண்டு பேரும் கெழுத்து போனாதான் ரெட்டலை இன்டர்லாக்டு, ரெட்டை தலைமை ஒன்றும் மோசம் கிடையாது, ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க, ஜெயலலிதாவோட ரெட்டை தலைமை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தரவுகளோட நம்ம சொன்னோம். அவங்களாம் இப்போ ஒற்றை தலைமைனு போய் ஒற்றை தலைமை பரிதாபமாக அண்ணாமலைக்கு பின்னாடி அண்ணாமலைக்கு வாழாட்டு அண்ணாமலைக்கு துண்டை பிடிச்சிக்கிட்டு மோடியை பார்க்கறதுக்கு பரிதாபமாக நிற்குது. அதுக்கு பிறகு இன்னும் மோடியை பார்க்க முடியல. இங்கே வரும்போது கூட மோடி வந்து இபிஎஸ் பாதி ஓபிஎஸ் பாதி ரெட்டை தலைமை தாங்கிற மாதிரி இவர் வரவேற்கிறதுக்கும் அவரை வழி அனுப்புறதுக்கும் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நீங்கள் எந்த சூழ்நிலை பார்த்தாலும் நீங்கள் ஒற்றை தலைமைங்கிறதுல உங்களுக்கு பெருமையாக அது பண்ணலை. ஒற்றை தலைமைன்னு உங்களை சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு சிலர் உள்நோக்கத்தோடு சிலர் உங்களை போல்றாங்களே தவிர வேறு எந்த சாதனையும் அதிமுகவில் ஒற்றை தலைமையாக நோக்கி போனதில் எடப்பாடி இதுவரை பண்ணிக்க முடியலை. இபிஎஸோட திறமைகளை குறைத்து பெரிய பட்டியலை வந்து சொல்கிறீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி. ஆனால் கள நிலவரம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தென்படுது. நீதிமன்றத்திலையும் இபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு ஒரு போக்கு தான் நம்மளால் உணர முடியுது. நீதிமன்றம் நீங்கள் இபிஎஸ் கடுமையாக சொல்கிறீங்களே. இபிஎஸ்ஸை நான் சொல்கிறது இதுவரை எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. நாம் தமிழர் சீமானா நான் சொல்கிறது இதுவரை எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்குது. ஸ்டாலினை நான் சொல்கிறது இதுவரை எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆ ராசா இடையில புகுந்து ஒரு 30 சீட்டை கொங்கில் நான் சொன்னதை சொன்ன பிறகு ஆ ராசா பேசி ஒரு 30 சீட்டு அடிபட்டு போச்சே தவிர மூணு தலைவர்களை பற்றியும் நான் சொன்னதில் பெரும்பாலும் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒற்றை தலைமை அப்படின்றத இந்த இவர்களுக்கான பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி தற்போதுவரை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு தகவல்கள் தரவுகள் நான் ரெட்டை தலைமை சரின்னு அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் ரெட்டை தலைமை ஒன்றும் மோசம் சரின்னு சொல்கிறீங்க. சரிதான், ரெட்டை தலைமை சரிதான், ஒற்றை தலைமை மோசம் போயிடும். ஆணித்தரமாக சொல்கிறேன், அவங்கள்ட்ட 33% ஓட்டு, அதில் 10% ஓட்டு இழந்துருவாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்தே 23% ஓட்டு தான் எடுப்பாங்க. அப்போ ரெட்டை தலைமையாக 33% ஓட்டு எடுத்து சார்ந்து நிற்கக்கூடிய பன்னீர்செல்வத்தோட அரசியலை நடத்துறது பெருசாக, ஒற்றை தலைமையாக போய் 23% ஓட்டு ரெண்டு வரும் சேர்ந்தே 23 தான் கிடைக்குங்கிற சூழ்நிலைக்கு போகிறது பெருசாக, ரெட்டையில் ஃப்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற அந்த பதட்டத்தில் பாஜகவே எதிர்நோக்கி நிற்கிறது பெருசாக, பாஜக எங்கள் கூட தான் இருக்குது, பாஜக எங்களை நம்புது, உங்களை நம்புறது தான் ஐயா கே பி முனிசாமி அவர்களே நிரூபிச்சிட்டாங்களே, உங்களை ஒரு பெரிய தலைவராட்டாக மதிக்கிறாங்க, உங்கள் எடப்பாடி பழனிசாமியை சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவருக்காக இந்த மரியாதை கொடுப்பாங்க, யாரும் கண்ணுக்கு எதிராக தெரியலையா? அப்போ ஒற்றை தலைமையின் முயற்சி இப்படி அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் கே பி முனுசாமி ரெட்டை தலைமையாக இருக்கும்போது பாஜக எதிர்க்கிறேன்னு பிராமண சமுதாயத்தையே அட்டாக் பண்ணி நிமிந்து பேசினார். இன்றைக்கி பேசிக்கிடுவாரா? இன்றைக்கி பிராமண சமுதாயத்தை பாஜக அட்டாக் பண்ணுன்னு பேசிக்கிடுவாரா? அச்சல்லா போடுவார் இன்னைக்கு. பாஜக நம்பிலாம் இன்றைக்கி அவர் நிற்க வேண்டியது இருக்குது. பாஜக ரெட்டையிலேயே முடக்குவாங்களா முடக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துலாம் காத்திருக்க வேண்டியது இருக்குது.